மற்றும் இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களே மற்றும் உயரதிகாரிகளே, அப்புறம்
நம்முடைய மக்கள் தந்துள்ள
வரைக்கும் மெயின்டெனன்ஸ் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. கலைஞர் கனவு இல்லத்தின்
அறிவை தொடர்வதற்காக ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தயார் வீடு பழுதடைந்து விட்டது, வீடு கட்டி தந்ததோடு பின்னாம நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியிலே பழுதடைந்த அந்த வீட்டையும் சரி செய்து தருவதற்கான திட்டம் தீட்டப்பட்டு அந்த திட்டத்தின் வழியாக ஊரக வீடுகள் பழுது பார்த்தல் திட்டம் என்ற அந்த திட்டத்தின் வழியாக வீடுகளை பழுது பார்ப்பதற்கும் இன்று அரசு நிதி உதவி செய்யக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவை என்று அறிந்து உணர்ந்து உங்களுக்கெல்லாம் தெரியும், மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் நமக்கு எந்த விதத்திலையும் உதவி செய்வதில்லை. இப்ப கூட எல்லாரும் பார்த்துருப்பீங்க டிவியில ஒன்றிய அரசாங்கத்துடைய பட்ஜெட்டை, அது தமிழ்நாடுங்கிற பேர் கூட வரல. இருந்தாலும் மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் தொடர்ந்து எத்தனை சிக்கல் வந்தாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி தருவேன் என்று தொடர்ந்து அந்த மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், கடன் பெறக்கூடிய திட்டமாக இருக்கட்டும், கலைஞரின் கனவு இல்ல திட்டமாக இருக்கட்டும், அத்தனையையும் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி. அந்த ஆட்சிக்கு நமக்காக குரல் கொடுக்கக்கூடிய, நம்முடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நம்முடைய முதல்வருக்கு நாம் கரம் அவருக்கு கரம் கொடுத்து அந்த ஆட்சியை உறுதி செய்ய வேண்டும். அவருக்கு துணையாக நாம் அத்தனை பேரும் நிற்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு மீண்டும் இந்த திட்டங்களின் வழியாக மிகச்சிறந்த பலனை நீங்கள் அந்த திட்டங்களை பயன்படுத்திக் கொண்டு அடைய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி நன்றி வணக்கம். நாலு அன்னை செல்வகுமாரி மகளிர் செய்திகளுக்கு மற்ற 18 குழுக்களுக்கு கடன் தொகையாக ரூபாய் 3,14,00,000 ஊதியத்திற்கான காசோலை வழங்கப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து பட்டக்கணி, அவர்களை தொடர்ந்து சந்திரா செல்வகுமார்.